Hi friends, in the video we will talk about New Zealand vs Pakistan. So tri series match Bangladesh New Zealand Pakistan ஆடுறாங்க. கிட்டத்தட்ட 7 ல இருந்து 8 மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். So New Zealand vs Pakistan இது ரெண்டாவது மேட்ச். முதல் மேட்ச் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆடினாங்க. அதுல பாகிஸ்தான் வின் பண்ணினாங்கனே சொல்லலாம். So பங்களாதேஷ் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியல. சைபல் ஹசன் ஆடல. அது எதுக்காண்டி ஆடலன்றது எனக்கு சரியா தெரியல ரீசன். So New Zealand vs Pakistan playing round ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நியூசிலாந்தோட playing loan. So யாரா அவங்க playing loan அனௌன்ஸ் பண்ணாலுமே ஆல் ரவுண்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி bowling option யாரை எப்ப பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது. அதுல முக்கியமா அந்த மைக்கேல் பிரேஸ்வெல்ன்ற பிளேயர் சமீப காலமாவே நியூசிலாந்து டீம்ல ஃபேண்டஸியில டீம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு மேட்ச் பார்த்தோம்னா நம்ம எடுத்துருப்போம், ஓவரே தர மாட்டாங்க. அடுத்த மேட்ச்ல ஒரே ஓவர்ல 4 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் இருக்காரு மைக்கேல் பிரேஸ்வெல்ன்ற பிளேயர். ஸோ தெரிஞ்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ ட்ரை சீரீஸ் இந்த மேட்ச் வந்து ரெண்டாவது மேட்ச் இந்த ட்ரை சீரீஸில் சேம் கிரவுண்டில் தான் நடக்கும்போது டைமிங் மட்டும் வேறு. ஃபுல் அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் எதுன்றதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எது ஒரிஜினல் சேனல் எல்லாமே இந்த மாதிரி எல்லா போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். அதில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வின்னிங்ஸும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். ஸ்பாட்டாசிலையும் வின்னிங்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆப் தான் இது. ஸோ 1 மினிட் எக்ஸ்ட்ரா டைமிங்கும் தராங்க கிரிக்கெட்டுக்கு, ப்ளஸ் கபடிக்கு 1 மினிட் எக்ஸ்ட்ரா டைம். ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ ஃபேப்லவுன்லேயும் நம்ம வந்து டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி குபேராலையும் பார்த்தோம்னா ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது கொடுத்துட்ருக்கோம் டியோன்ற ஆப்ஷனு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நிறையா மேட்சஸ் நிறையா டோர்னமெண்ட் அடுத்து வேர்ல்டு கப் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் எந்தெந்த ஆப்பில் எப்படி ப்ளே பண்ணணும்னு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம குபேராவோட முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன். டியோன்ற ஆப்ஷன் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னா இப்போ நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நவாஸை வந்து பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே உள்ளே போய் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த கான்டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நவாஸை யாருமே எடுக்கலை அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் கெயின் வில்லியம்சனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே இதில் நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த கான்டெஸ்ட்டில் கெயின் வில்லியம்சன் யார் எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரை வந்து எடுத்திருக்காங்க நம்ம ஆப் பண்ணட்டுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ மொதல் இருந்துச்சு தெரியாமல், இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஆப்ஷன் 4 பிளேயரில் 6 பிளேயரில் அப்படியே கொடுத்துட்றாங்க. நம்ம அப்படியே இப்படி கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் எடுக்காமல் இருக்காங்க, இதில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வந்து சிம்பிள் லாஜிக். இது லாஸ்ட் மினிட்டில் ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் குபேரா ஃபேண்டஸி. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டஸின் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கேஷ் போனஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆப். லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கபடி எல்லாத்துக்குமே. நீங்கள் இதில் வந்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேலே வந்து கொடுத்துருப்பாங்க லீடர் போர்டுன்னு. இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு அப்படியே லீடர் போர்டு நீங்கள் எடுக்கிற பாயிண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் நீங்கள் எடுக்கிற பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். நீங்கள் எத்தனை டீம் வேணால் போட்டும் நீங்கள் வந்து ஆடிக்கலாம். அதில் ஹையஸ்ட்டு எந்த டீமோட பாயிண்ட் வருதோ அதை அப்படியே அவங்க லீடர் போர்டில் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அனலைஸ் பார்த்தலாம். நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ ட்ரை சீரீஸில் மேட்ச் 2. இந்த மேட்ச் வந்து 8 அக்டோபர். ஸோ 11:30 AM அதே ஹெக்லே ஓவரில் தான் மேட்ச் நடக்குது. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையே தரமான ஒரு பேட்டிங் விக்கெட் தான். மிடில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க பாகிஸ்தானில். அது ஏன்றது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாபர் அசாம் ரிஸ்வானை தவிர்த்து மாசூடுக்கு அப்புறம் வர எல்லாருமே பேட்டிங் சுத்தமாக கிடையாது. ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் வந்து பாகிஸ்தான். ஏன்னா அந்தளவுக்கு இந்த குல்தீப் ஷா, ஹைதர் அலி, ஆசிஃப் அலி இந்த மாதிரி பிளேயர்ஸ், இஃப்திகாக அகமது நிறையா பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. யாருமே வந்து ஃபார்மில் இல்லை. அதேமாதிரி ஃபக்கர் ஜவானா அதிரடியாக தூக்குனாங்க டீம் அவுட்டு. பட் இருந்தாலும் இப்போ அவர் இருந்தாலே பெட்டர்ன்ற அளவுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மிடில் ஆர்டரில் சொதப்பிட்டு இருக்காங்க. பட் நியூசிலாந்தை பொறுத்தவரைய தரமான ஒரு டீமு, ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டீம், பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய டீம். ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு கிட்டத்தட்ட சேம் தான். அங்கே தான் வந்து வேர்ல்டு கப்பு நடக்க போகுது. அதனால் டஃபஸ்ட்டு ஒரு டீமாக இருக்கும் நியூசிலாந்து இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் பாகிஸ்தான் 167 ஸ்கோர் பண்ணாங்க. 5 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு கீ என்னென்னா டஸ்கீன் அகமது வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதனால தான் நம்ம வந்து வின் பண்ணோம் ஸ்மால் லீக்கில். அதுவும் உண்மை. பங்களாதேஷ் 146 ரன் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரிட்டர்ன் தாஸ் எல்லாமே. மிடில் வந்து ஸ்பின் பவுலர்ஸ் டைட் பண்ணாங்க. அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. மகனிகா சார், நஷீம் அகமதும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்த சைட்லேயும் சதாப் கான், நவாஸ் வந்து மேட்சை திருப்பினாங்கன்னே சொல்லலாம். அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது இந்த கிரவுண்டில். பேட்டர்ஸ்க்கு யாராவது நின்று ஆடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு key option இருக்கும் 70+ன்னு போகிறதுக்கு. ப்ளஸ் இது டெவான் கான்வேயோட ஃபேவரட்டான ஒரு கிரவுண்ட். மேபி ஃபின்னாலன் ஆடலை அப்படின்னா கான்வே தான் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். தரமான ஒரு பிளேயர். ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் 99 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு T20s. மார்டின் கோப்டில் நான் எப்பயும் சொல்கிறது தான். ஸோ கிளிக் ஆனால் கிளிக்கு, ஃப்ளாப் ஆனால் ஃப்ளாப்பு. மோஸ்ட்டாக ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா அவர் ஆடுறது அவங்களோட ஊரில். ஸோ நியூசிலாந்தை பொறுத்தவரையா அவரோட ஆவரேஜ் கண்டிப்பாக 50+ன்னு இருக்கும். ஸோ நோ டவுட். ஸோ ஒன் டேஸ்லேயுமே 200லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவங்க நாட்டில் ஆடுறப்போ மார்டின் கப்டில் மோஸ்ட்டாக கொஞ்சம் குயிக்காகவே ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பார். ஸோ 2-3 6 நான் அடிக்கிறப்போ பாயிண்ட்ஸுன்றது எகிரிட்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்டின் கப்டியில் பிக் பண்ணுங்கள். ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ராப் பண்ணிக்கோங்க. சேம் பாலிசி தான் ஃபின்னாலனும். ஸோ கெயின் வில்லியம்சனை ட்ராப் பண்ணிவிட்டு கான்வே பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ கெயின் வில்லியம்சன் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். மேபி இவங்க 2 பேர் நல்லா ஆடுவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கெயின் வில்லியம்சனை. இல்லை இவங்க ஃப்ளாப் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கெயின் வில்லியம்சனை பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளான் பிலிப்ஸு, மிச்சல், ஜிம்மி நீஷம், பிரேஸ்வெல் ஆர் மிச்சல் சாண்ட்னர், டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட்டு, லாக்கி ஃபெர்கியூசன், இஷ் சோதி இவங்க தான் வந்து பிளேயிங் லோனில் இருப்பாங்க. ஸோ இஷ் சோதி பார்த்தீங்கன்னா இதே கிரவுண்டில் T20s 4 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ப்ளஸ் அவர் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுப்பார். நான் பாபர் அசாமும் சரி ரிஸ்வானும் சரி லெக் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஆடல் ரசித்துக்கு அவுட் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு சில டைம்ஸு. இந்த கிரவுண்ட்லேயுமே ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் கிடைக்குன்றதுனால கண்டிப்பாக ஒரு டஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக இருப்பார் இஷ் சோதி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டும் டிம் சவுதியும் மோஸ்ட்டாக டெத்தில் வந்து பவுல் பண்ணலாம். ஃபெர்கியூசன் வந்து டெத்தில் பவுல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் டிம் சவுதியும் ட்ரெண்ட் போல்ட்டு தான் வந்து மோஸ்ட்டாக வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜிம்மி நீஷம், அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் இவங்கெல்லாம் எப்படி பிக் பண்ணுறதுன்றது யாருக்குமே தெரியாது. இதான் ரியல் ஃபேக்ட்டு. ஸோ யார் வேணால் எப்போ வேணால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அப்படியே நம்ம எடுத்து ஃப்ளாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ சேஃபஸ்ட்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம மார்டின் கப்டில், கான்வே, கெயின் வில்லியம்சன், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட்டு, இஷ் சோதி இவங்க தான் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பிக்ஸும் கூட, சேஃபஸ்ட்டு பிக்ஸும் கூட. இதில் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரை பண்ண வேண்டியது ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ்னால் மார்டின் கப்டில் ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷனில் கான்வேவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக. மிச்சல் சாண்டரானா கண்டிப்பாக நம்ம பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ஏன்னா மிச்சல் சாண்டரை பொறுத்தவரையை எப்போயுமே T20s மினிமம் 30 பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மிச்சல் சாண்டர். பேட்டிங்லேயும் வந்து கொஞ்சம் அதிரடி ஆடி கொடுப்பார். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸாக இருக்குது நியூசிலாந்தோட பிளேயிங் 11. யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. நியூசிலாந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதையும் பார்க்கணும். ஏன்னா ரிஸ்வானையும் பாபர் அசாமையும் தூக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எதுக்கு நான் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, இங்கிலாந்துக்கு எதிராக ஃபைனல் ஆடுறப்போ டாப்லே கிறிஸ் வோக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு பவுலிங் போட்டாங்க. பாபர் அசாம் ரிஸ்வானும் ஃப்ளாப்பு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டீமேவும். அதே மாதிரி ரிஸ்வானும் பாபர் அசாமும் ஃப்ளாப் ஆகிட்டா 100 ரன்னுக்கு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. சேசிங் வந்தாலும் 100 ரன்லேருந்து 120 ரன் மட்டுமே அடிக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக என்னோட கெஸ்ஸில் இந்த மேட்ச்சில் முக்கியமான பிளேயர்ஸை யார் யார் இருக்க போகிறா அப்படின்னா சதாப் கான், முகமது நவாஸ், இந்த மாதிரி மிடில் இஃப்திக் அகமது இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மிடில் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதுலேயும் குறிப்பாக சதாப் கான், நவாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த வாசிம், நசீம் ஷா, தஹானியை கூட நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டாக நவாஸ், சதாப்பை வந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாரிஸ் ரஃப்மே நியூசிலாந்துக்கு எதிராக தரமான பவுலிங் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஹாரிஸ் ரஃப் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி ரிஸ்வான் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் 99% அவரை தான் எல்லோரும் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவரே ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த சைடில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஹைதர் அலி, இஃப்திக் அகமது, ஆசிஃப் அலி இப்படியே சொல்லிட்டே போனால் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. எத்தனை மேட்ச் நம்ம அனலைஸ் பண்ணாலும் ஒரு ரிஸ்கின்ற ஆப்ஷனில்குள்ளே அவங்கள ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. அவ்வளோ மோசமாக இருக்குது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. பெஸ்ட்டு பிக்ஸ்னால் இவங்க 2 பேர். அடுத்து மாசூட் ஓகே, ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா. சதாப் கான் ஓகே, நவாஸ் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப், சாயன்ஸ் ஆஃப் ரெடி வந்தால் ஓகே பிக் பண்ணிக்கோங்க. நசீம் ஷா ஸ்விங் பண்ணுவார். பட்டு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துகிட்டு போகிறான்றது கொஷின் மார்க் இருக்குது. வாசிமான்னா ட்ராப் பண்ணாலும் ட்ராப் பண்ணுங்க, பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக விக்கெட் எடுத்தார், நியூசிலாந்துக்கு எதிராக விக்கெட் எடுக்க முடியுமான்னு தெரில. அதேமாதிரி நியூசிலாந்து ஓப்பனிங் இந்த 3 பேர்லேயே மேட்ச் முடியுன்ற கான்செப்ட்லேயே போடுங்க. இப்போ ஃபின்னாலான பெஞ்சில் வச்சுருந்தாங்க அப்படின்னா டெவான் கான்வே தான் ஓப்பனிங் வருவார். அப்போனா கண்டிப்பாக இவங்க 3 பேர்த்துக்குள்ளே மேட்ச் முடிகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அந்த கான்செப்ட்லேயும் வந்து உங்களோட டீம்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க, பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்மி நீஷம், அடுத்து டேரன் மிச்சல், மிச்சல் சாண்ட்னர் இந்த மாதிரி பிளேயர்ஸும் வந்து மிடில் ஆடுவாங்க இவங்க சைடும். டாப் ஆர்டரில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் மிடில் ஆர்டர்லேயும் இங்கேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள் நியூசிலாந்து சைட்லையும். ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்தோம்னா கான்வே லெஃப்ட் ஹேண்டர், ஜிம்மி நீஷம் லெஃப்ட் ஹேண்டர், மைக்கேல் பிரேஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டர், அடுத்ததாக சாண்டர் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அப்போது இஃப்தி ஆகும்போது வந்து ஒரு சில ஓவர்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புன்றது இருக்கும். டெத்துன்னு பார்த்தோம்னா இங்கே ஹாரிஸ் ரஃப் டெத்து, சயின்ஸ் ஆப்ரேட்டி ஆனா டெத்து, இல்லாட்டி வாசிம் டெத்தில் போல் பண்ணுவார். இந்த தஹானின்ற பிளேயரை பெஞ்சில் வச்சுருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரையா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட்டு, இல்லாட்டி லாக்கி ஃபெர்குசன், ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்தில் போடலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா மார்ட்டின் குப்டில், கான்வே, நெக்ஸ்ட்டு பாபர் அசாம், ரிஸ்வான். ஸோ பாபர் அசாம் கூட வேண்டாம், ரிஸ்வான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் போல் போனால் ஹாரிஸ் ரஃப். ஸோ சதாப் கான் நவாஸ் வந்து ஜிஎலுக்கு ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் தான். ஸோ ஜிஎலுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த மேட்சை பொறுத்தவரையா மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். ரிஸ்வானும் பாபர் அசாமும் சப்போஸ் ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாகவே வந்து மேட்சுன்றது க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட டீம்ஸுன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போது இதில் நம்ம வந்து டீம் வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிசி ஆப்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லீடர் போர்டுன்றது போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கபடியாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து லீடர் போர்டுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜஸ்டியா டீமுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டீம் மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாடல் டீமாக மட்டும் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து நம்ம மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனர் வருவாங்கன்ற கான்செப்ட்டு. ஸோ ரிஸ்வான் ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிஸ்வான் ஃப்ளாப் ஆகிறதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா சப்போஸ் ஃபஸ்ட் போல் பண்ணுறத ட்ரெண்ட் போல்ட்டோ இல்லை கான்வேயோ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாபர் அசாம், சான் மாசூல், பிரேஸ்வெல், நவாஸ், சதாப் கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹாரிஸ் ரஃபும் இம்பார்ட்டன்ட். இவங்க மூணு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாசூடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ரிஸ்வான் ஃப்ளாப் ஆனால் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல பிக் பண்ணாமையே ரிஸ்வானை பிக் பண்ணாமையே மூவ் பண்ணி பாருங்கள். கிளிக் ஆகிறதுக்கும் வாய்ப்புன்றது அதிகமாகவே இருக்கும். ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நியூசிலாந்து வின் பண்ணுன்ற கான்செப்ட்லேயே வந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கபடியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கான லீடர் போர்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கிளிக் பண்ணி ஸ்பாட்டிஃபை ஆப்பில் இந்த மாதிரி ப்ரைஸ் பேக்கப் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்க போகுது இந்த ப்ரோ கபடி சீசன் ஃபுல்லாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ கபடிக்கு அனலைஸ் கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கிரிக்கெட் மேட்சஸ் இல்லாதப்போ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான் கொடுப்பேன். ஸோ ப்ரோ கபடிக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து சொல்லிடுறேன், இன்ஸ்டால் பண்ணவங்க ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டுமே. பேட்டில்ஸ்ன்னு பார்த்தா ஹாரிஸ் ராஃபுக்கும் மேலே இருக்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பேட்டில்ஸ் இருக்குது. பேஸ் அதிகமாக ஹாரிஸ் ராஃப் அடிக்கிறப்போ அதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. ஒரு பேஸில் போடுறப்போ நியூசிலாந்து கிரவுண்டில் தொட்டாலே பால் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே சார்ஜா துபாய்னா அவுட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் மாறும். ஸோ நியூசிலாந்துக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.